கருகும் பயிர்களை காப்பாற்ற தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை வலியுறுத்த தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் குழுவினர் டெல்லி சென்றனர். சுப்ரீம் கோர்ட் காவிரி ஆணையம் என யாரையும் மதிக்காமல் செயல்படுவதாக கர்நாடக அரசை அன்புமணி குற்றம் சாட்டினார். கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் 10 வரை, அதாவது கடந்த வாரம் செப்டம்பர் 10 வரை 60 TMC நீர் கொடுத்திருக்க வேண்டும். காவிரியின் ஒப்பந்தம் அதற்கேற்ப, ஆனால் அவர்கள் கொடுத்தது வெறும் 6 TMC தான். அங்கே கர்நாடக அணைகளில் கிட்டத்தட்ட 64 TMC நீர் இருக்கிறது. கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, KRS அணைகள், இந்த 4 அணைகள் பெரிய அணைகள் காவிரி படுகையில் இருக்கின்ற கர்நாடகாவில் 64 TMC நீர் இருக்கிறது. ஆனால் மேட்டூரில் வெறும் 15 TMC தான் இருக்கிறது. இந்த ஆண்டு குறுவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,10,000 ஏக்கர் வந்து சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. அதில் 3,00,000 ஏக்கர் வந்து அறுவடை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் 2,00,000 ஏக்கர் இப்போ கருகிட்டு இருக்கு. தண்ணீர் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே விடலைன்னா அந்த 2,00,000 ஏக்கரும் நாசமாகிடும். மிகப்பெரிய ஒரு நட்டம் நமக்கு வரும். நமக்கு மட்டும் இல்லை, அதாவது உலகத்துக்கு நட்டம் அது. உணவு பஞ்சம் வரும், பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் கர்நாடக அரசு பொய் சொல்லி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரி மேலாண்மை ஆணையத்தை மதிக்காமல், காவிரி ஒழுங்குமுறை குழுவை மதிக்காமல், பல ஒப்பந்தங்களை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ கர்நாடகா தனி நாடு போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறது என்று அவங்களுக்கு எண்ணம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல உறவு, கர்நாடகா தமிழ்நாடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த கட்டம் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு நான் இப்பயும் நான் சொல்கிறேன். ஏன்னா தண்ணீர் வந்து இது ஏதோ குறுவைக்கு மட்டும் தண்ணி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் 22 மாவட்டங்கள் காவிரியை நம்பியிருக்கிறது. குடிநீருக்கு, வாழ்வாதாரத்திற்கு, விவசாயத்திற்கு, எல்லாத்துக்கும். சென்னை உட்பட சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொடுக்கின்றார்கள். அந்த மக்களும் காவிரியை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்படி 22 மாவட்டங்கள் காவிரியை நம்பியிருக்கிற சூழலில் காவிரியில் எங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம்லாம் சொல்கிறதுலாம் வந்து அது வீம்பு, அது அரசியல் காரணமாக நான் பார்க்குறேன். நான் இன்னும் 5-6 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதற்காக இவங்க வந்து சும்மா அங்கே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிகிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேகதாது எது கேட்டாலும் மேகதாது சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்பயே தண்ணி கொடுக்கல, நாளைக்கு மேகதாது கட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட வரப்போகிறது கிடையாது. அதனால் இதை எல்லாம் சொல்லி மத்திய அமைச்சரை வலியுறுத்தி, மத்திய அமைச்சர் அது அரசாங்கம், மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தணும். ஆனால் அப்படி வலியுறுத்தினாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் போய் பார்க்கணும். ஒரு பார்க்கறது ஒரு கடமையாக நமக்கு பார்க்குறோம். ஒரே நமக்கு ஒரே வழி உச்சநீதிமன்றம் தான். ஆனால் அதை உச்சநீதிமன்றத்தில் 21ஆம் தேதி தான் அந்த வழக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வேகமாக சீக்கிரமாக வழக்கு எடுக்கிற மாதிரி நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கணும். ஏன்னா காலம் போயிட்டு இருக்கு, பயிர் கருகிட்டு இருக்குது.